நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பவுடர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கின் கேர் தான் பார்க்க போறோம். ஸ்கின் கேர்ல இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் பேக் தான். இந்த ஃபேஸ் பேக்ல நான் யூஸ் பண்ற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய கேரள ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல யூஸ் பண்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபேர்னஸ் க்ரீம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குங்குமாதி ஆயில்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா யூஸ் பண்ற ஒரு மெயினான ப்ராப்பர்ட்டியை இன்னைக்கு நான் காமிக்கிற இந்த விஷயம் தான். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃபர்மேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுல நிறையவே இருக்கு. முக்கியமா ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்னி போனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது, இந்த இதெல்லாம் இருக்கிறவங்க ரெகுலரா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மெலினியா சொல்லுவாங்க, அந்த பொறி பொறியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களே இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 7 டேஸ் இதை ரெகுலராக நீங்கள் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிக்சர் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய இல்லை, சூப்பராகவே ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக 60% உங்களோட ஃபேஸில் டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். டார்க் ஸ்பார்க் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா அது வந்து அப்படியே ஃபேடாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேர் நான் சொல்லிடுறேன், மஞ்சிஸ்டா. மஞ்சிஸ்டா அப்படின்னாலே நீங்கள் நிறைய ஆட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பாங்க, அந்த ஃபேர்னஸ் க்ரீம்லலாம் காமிச்சிருப்பாங்க, ஆயுஷ் இந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ். ஸோ அந்த மஞ்சிஸ்டா வச்சு தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சிஸ்தா பவுடர். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மஞ்சிஸ்தா பவுடர் இப்படி தான் இருக்கும், ரெட் கலரில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மஞ்சிஸ்தா வந்து பவுடர் வாங்க மாட்டேன், ரூட்ஸ் தான் வாங்குவேன். எனக்கு இப்போ கிடைக்கல அது. ஸோ ஆன்லைனில் நான் ட்ரை பண்ணேன், எல்லா இடத்துலையுமே பவுடர்ஸ் தான் இருந்தது. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான நல்ல பிராண்டாக பார்த்து நான் வாங்கினேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் நான் கட் பண்ணதை நான் போடாமல் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மஞ்சிஸ்தான்றது, இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், குச்சி குச்சியாக அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் தான், அந்த மரத்தோட அந்த ரூட்ஸ் அந்த ஸ்டெம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சிஸ்தா வந்து இதை பவுடர் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா மஞ்சட்டின்னு சொல்லுவாங்க, கேரளா பீப்புள் பார்த்தீங்கன்னா மஞ்சட்டின்னு சொல்லுவாங்க. நல்ல குவாலிட்டியான பிராண்டாக வாங்கிக்கோங்க நீங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிராண்டடை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் கெமிக்கல் இல்லாமல் இருக்கா, ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அமோனியா ஃப்ரீயா, பாரபென் இந்த மாதிரி சல்ஃபேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இல்லாமல் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணும். பட் அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம மஞ்சிஸ்தா பவுடர் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ரேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஏதாவது வாங்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் அந்த மாதிரி லோக்கல் பிராண்ட் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் ஃபேஸுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய அலர்ஜி பிம்பிள்ஸ் இந்த மாதிரி தான் வரும். நல்ல குட் குவாலிட்டியான பொருளாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மஞ்சிஸ்தா பவுடர் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199, அதாவது 200 ரூபீஸ் கிட்ட. பட் நான் ஆஃபரில் வாங்கும்போது 150 ரூபீஸ் தான் வந்தது. அமேசானில் தான் நான் வாங்கினேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிவியரான ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, நான் ஆக்சுவலாக எனக்கு நிறைய எப்பவுமே இப்பவும் சரி எப்போவாது ஆக்னிஸ் வருது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா மஞ்சிஸ்தா இப்போ தான் எனக்கு பவுடரை நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது முன்னாடிலாம் ரூட்ஸ் தான் நான் வச்சுக்குவேன். ஸோ அது இப்போ எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ரூட்ஸாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம மஞ்சள் உரசுற கல் இருக்கு இல்லையா, அதில் நல்லா நான் அதை உரசிக்கு ஸோ தண்ணி விட்டு அதை நல்லா உரசிட்டு சேம் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தன கட்டை நல்லா பியூரானதாக பார்த்து வாங்கிக்கோங்க, காதி ஷாப்பில் கிடைக்கும். இதையும் நான் அது கூட உரசிக்குவேன். அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வேப்ப மர பட்டைன்னு சொல்லுவாங்க, வேப்ப மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த இதில் இருக்கும் அந்த பட்டை, அதை நீங்கள் பெரிய மரத்தில் இருக்கும் அந்த பட்டை நீங்கள் பிச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். இது மூணையுமே நம்ம உரசி நம்ம பிம்பிள் இருக்கிற இடத்துல போட்டோம், ஒரு 7 டேஸ் டெய்லி நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கூட போடலாம். போட்டிங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக பிம்பிள் அமுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கரும்புள்ளி கூட இல்லாமல் இருக்கும். இது என்னோட மோஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிம்பிள்கான நான் போடுற ஒரு ரெமெடி. ஸோ ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணுறதுக்காக நான் அந்த உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் இதை காமிச்சி, சந்தனக்கட்டை வேப்ப மரப்பட்டை என்கிட்ட இப்போ அந்த மஞ்சிஸ்தாவோட ரூட் இல்லை, அதுக்கு பதிலாக நான் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ இந்த ஃபேஸ் பேக்குக்கு மஞ்சிஸ்தா பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி போடுறதுக்கு தான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப அலர்ஜி ஸ்கின்னு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா சேரலைன்னா பேட்ச் டெஸ்ட் வந்து நீங்கள் அந்த கழுத்துக்கு கீழே இல்லைன்னா சைடில் சின்ன கிட்ட லேஸாக போட்டுட்டு ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் விட்டுருங்க. எதுவுமே உங்களுக்கு அலர்ஜி எதுவுமே அதில் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக போடலாம். இப்போ இந்த மஞ்சிஸ்தா பவுடர் எடுத்திருக்கேன் இல்லையா, இது கூடவே நான் இன்னொன்று எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆமாம், ரெட் சாண்டல் பவுடர். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் காதி ஷாப்பில் தான் வாங்கினது. நீங்கள் நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல ஹெர்பலாக. ரெட் சாண்டல் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுறது வந்து ஸ்கின் பிரைட்னிங்காக தான், ஸ்கின் ஒயிட்னிங்காக. ஸோ ஸ்கின் பிரைட்னிங் ஒயிட்னிங் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து
ரெட் சாண்டல் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெட் சாண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்தாவும் இதே கலரில் தான் இருக்கும், ரெட் சாண்டலும் இதே கலரில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். இது கூட கொஞ்சமாக டர்மரிக் நம்ம சேர்த்துக்கலாம். டர்மரிக் வந்து நமக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்துருக்கேன். இது நம்ம ஸ்கின்னில் எந்த அலர்ஜி வராமல் இருக்கும். பிம்பிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள், அது நமக்கு ரொம்பவே நல்லது. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பேக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு இது கூட நான் இன்றைக்கி இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு இல்லை, சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு பழ ஜூஸ் இருந்தால் ஆரஞ்சு பழ ஜூஸும் நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து ஆரஞ்சு பழ ஜூஸோட நம்ம சாத்துக்குடி ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மைல்டான எஃபெக்டாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா சூட் ஆகும். ஸோ இப்போ இருக்க அந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டேக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஜூஸஸ் நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோம். இந்த சாத்துக்குடியில் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸில் விட்டமின் சி இருக்குது. இது வந்து ஸ்கின்னை நல்லா ஒரு ப்ளீச் எஃபெக்ட் கொண்டு வரும். அது மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் நம்ம கலந்து நம்ம பேக்காக போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். இதில் இருக்க அந்த ஜூஸு இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம ஸ்கின்னுக்கு போட்டுக்கும் போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்ல கூலிங் எஃபெக்டாக நல்லா இருக்கும். நல்லா திக்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போடுங்க. முடிஞ்சால் ஸ்டீம் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்க்ரப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இதை பேக்காக போடலாம். அதே மாதிரி இதை நீங்கள் பேக்காக போட்டதுக்கப்புறம் நீங்கள் கழுவும் போது பார்த்தீங்கன்னா கழுவுனதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு வந்து இது ஃபேஸில் வந்து கொஞ்சம் ரெட் ரெட்டாக இருக்கும். அதாவது நம்ம போட்டுருக்க இந்த மஞ்சிஷாவோட கலர் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டாக இருக்கனால ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஒட்டும். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குட் குவாலிட்டியானதா பார்த்து வாங்குங்க. ரொம்பலாம் ஒட்டாது, கொஞ்சம் மைல்டா லைட்டா இருக்கும். நீங்க அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும். கட்டு பேக் போட்டதுக்கப்புறம் பிளைன் வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணணும். யாரும் சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக ரொம்ப எஃபெக்டிவாக பிரைட்டனிங் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். பிம்பிள் இருக்கிறவங்க இதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேரளா ஆயுர்வேதிக்கில் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சீரம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆயிலில் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி பண்ணணும், க்ரீமெல்லாம் மஞ்சிஸ்தால் எப்படி க்ரீமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 30 டேஸ் நீங்கள் போடலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சிஸ்தா அந்த சாண்டில் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் டெய்லியுமே போடலாம். ட்ரை ஸ்கின்னோ ஆயிலி ஸ்கின் இந்த மாதிரி எந்த ஸ்கின் காரங்களோ இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கூட நம்ம இதை போடலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். நம்மளோட சன் டேனை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னில் அலர்ஜி இருக்கும், அதுவும் இப்போ வெயில் காலம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா வேர்க்கூறு நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு நெத்திலலாம் சின்ன சின்னதாக பொறி பொறியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தான் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். நான் காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பிம்பிள் எப்போ இருந்தாலுமே நான் அதை ரெகுலராக ரொட்டீனாக யூஸ் பண்ணுறேன். இந்த மஞ்சிஸ்தாவோட ரூட்டு இந்த மாதிரி சந்தனக்கட்டை வேப்ப மரப்பட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராகவே வச்சு நான் யூஸ் பண்ணுறதான். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்ன தான் க்ரீம்ஸ் ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே நம்ம ட்ரை பண்ணாலும் நேச்சுரலில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து நமக்கு லைஃப் டைம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.